Hi friends, welcome back to SS Talks channel. இன்னைக்கு நம்ம வீடியோல வேர்ல்ட்லயே செம லக்கியான ஒரு நாலு பேரை பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோ நல்லா தான் இருக்கும், ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்க வீடியோக்கு புதுசுனா, ஐ மீன் சேனலுக்கு புதுசுனா, சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் தெரியும், அதை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் டெய்லி உங்களுக்கு வந்து சேரும். டாப் ஒன் லக்கியான பர்சனை பத்தின இன்ஃபர்மேஷன் செம காமெடியா இருக்கும், ஸோ வந்து வீடியோவை ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. லக்கியான பீப்புளை பத்தி சர்ச் பண்ணப்போ நிறைய பேர் வந்தாங்க, அதுல ஒரு நாலு பேர் மட்டும் தான் நான் எடுத்து வச்சிருக்கேன். அதுல ஃபோர்த்தா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா எட்வின் இ ராபின்சன். இவர் எப்படி லக்கியான பர்சன் பாத்தீங்கன்னா, தன்னோட 62 வயசுல கண்ணும் காதும் கேட்காம போயிருச்சு. எப்படின்னா, ஒரு அடிபட்டதுனால, பயங்கரமான தலையில அடிபட்டதுனால கண்ணும் காதும் கேட்காம போயிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 6 வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட கோழியோ சேவலோ காணா அப்படின்ட்டு அவரோட லேண்ட்ல அப்படியே தேடிக்கிட்டே போயிருக்காப்ல. போறப்போ ஒரு மரம் இருக்கு, அந்த மரத்தை சுத்தி தேடிக்கிட்டு இருக்கப்போ மின்னல் தாக்கிருச்சு இவர் மேல. மின்னல் அவுட் ஆஃப் 20,000 பீப்புளில் ஒரு ஆளுக்கு மின்னல் தாக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இவருக்கு மின்னல் தாக்கியிருக்கு. மின்னல் தாக்கினோடனே ஆள் அப்படியே படுத்துட்டார். அவங்களோட ஒய்ஃப் வந்து அவரை தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டாங்க. எப்படி தூக்கிட்டு போனாங்கன்னா தெரியல, பட் தூக்கிட்டு போய் பெட்டில் போட்டாங்க போல. 20 நிமிஷத்துக்கு அப்புறம் அவர் எந்திரிச்சிருக்காரு. எந்திரிச்சு பார்த்தப்போ தன்னோட வால் எதிர்த்தாப்புல இருக்க செவரில் வந்து ஒரு கிளாக் இருக்கு. அந்த கிளாக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. லைக் கேமராலலாம் நம்ம ஜூம் அவுட் ஜூம் இன் பண்ணுவோம்ல, ஃபோக்கஸ் பண்றப்போ ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும்ல, அது மாதிரி அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதை பார்த்தோன்னே அவருக்கு ரொம்ப சந்தோஷத்துல கத்திருக்காரு, எனக்கு கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சு, கண்ணு தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வந்திருக்கு, அவருக்கு காதும் கேட்க ஆரம்பிச்சுன்றது. இதை போய் டாக்டர்கிட்ட கேட்டப்போ அவர் சொல்லியிருக்காரு, மின்னல் தாக்குனதுனாலதான் உங்களுக்கு கண்ணும் காதும் கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ மின்னல் தாக்கி உயிரோடு இருக்கதே பெருசு, இதில் கண்ணும் காதும் கேட்குறதுனா இவர் லக்கியான பர்சன்னே சொல்லலாம். தேர்ட் லக்கியான பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஷுட்டோமு யாமா குச்சி. பேர்லேயே தெரியுது அவங்க ஜப்பானில் இருக்கவங்கன்னு. 1945 மிட்சுபிஷி எலக்ட்ரானிக்ஸில் வேலை பார்த்துட்டு இருந்தவர், ஹிரோஷிமாவில் இருக்கார். அப்போது என்னாச்சுன்னா அந்த டைமில் தான் பாம் பிளாஸ்ட் ஆன டைம். பாம் பிளாஸ்ட்டுக்கு 3 கிலோமீட்டர்ஸ் தான் தள்ளி இருந்திருக்கதா சொல்கிறாங்க. ஸோ அதுலேருந்து ஆள் தப்பு ஸ்டாப்பில். அடுத்த நாள் வந்து நாகசாகிக்கு போயிருக்காரு. ஸோ அங்கேயும் அன்னைக்கு பாம் பிளாஸ்ட். ஸோ ரெண்டு பாம் பிளாஸ்ட்லேருந்து தப்பிச்சு வந்ததுனால இவரை ஹிபா குஷி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா எக்ஸ்ப்ளோஷன் அஃபெக்டட் பர்சன் அர்த்தமா. ஸோ பாம் பிளாஸ்ட்லேருந்து தப்பிச்சு இத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்து 2010 ஸ்டொமக் கேன்சர்னால இறந்துருக்காரு, தன்னோட 93 ஏஜ்க்கு அப்புறம். ஸோ 93 வயசு வரைக்கும் பாம் பிளாஸ்ட்க்கு அப்புறமும் உயிரோடு இருந்திருக்காரு அப்படின்றதுனால இவரை தேர்ட் லக்கியஸ்ட் பர்சன்னே சொல்லலாம். செகண்ட் லக்கியான பர்சன் யாருன்னா, இவங்க வந்து ஸ்வீடனில் இருக்காங்க. இவங்க பேர் லீனா பால்சன். 1995 கிறிஸ்மஸ்க்கு கேக் செய்கிறதுக்காக இவங்க தன்னோட வெட்டிங் ரிங்கை கரட்டி ஒரு டேபிள்லேயோ எங்கேயோ வச்சுட்டு கேக் செய்ய போயிருக்காங்க. ஸோ திரும்பி வந்து பார்த்தா அந்த வெட்டிங் ரிங்கை காணோம். எங்கடா போச்சுன்னு தேடுறாங்க, தேடிக்கிட்டே இருக்காங்க, கடைசி வரையும் கிடைக்கல. ஸோ வந்து எப்போவுமே வெட்டிங்ன்றது கொஞ்சம் ஸ்பெஷல் தான் எல்லாத்துக்கும். ஸோ அதனால ரொம்ப மன வருத்தத்தில் ரொம்ப நாளாக தேடிக்கிட்டே இருந்திருக்காங்க, கிடைக்கலன்னொடனே ஒரு அதே மாதிரி ஒரு ரிங்கை வாங்கி போட்டுக்கிட்டாங்க. எக்ஸாக்டாக அதே மாதிரி இருக்க மாதிரி இருந்தாலும் தன்னோட ஃபர்ஸ்ட் வெட்டிங் ரிங் தொலைஞ்சு போச்சுன்ற ஒரு வருத்தம் இருக்கும். 16 வருஷத்துக்கு அப்புறம், அதாவது 2012 அவங்க லேண்டில் கேரட் போட்டிருக்காங்க. ஸோ அந்த கேரட்டை ஹார்வெஸ்ட் பண்ணுறப்போ ஒரு கேரட் போட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்திருக்கு. அதில் பார்த்தா சென்டரில் அந்த ரிங் இருந்திருக்கு, மற்ற சைடில் அப்படியே சுற்றி அந்த கேரட் வளர்ந்துருக்கு. 16 வருஷத்துக்கு அப்புறம் அவங்களோட வெட்டிங் ரிங் கிடச்சதுனால இது நியூஸ் பேப்பர்க்கெலாம் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க செகண்ட் லக்கியஸ்ட் பர்சன் கண்டிப்பாக சொல்லலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஹீரோ ஆஃப் த டாபிக் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் சீலக், நம்பர் ஒன் லக்கியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு. ஏன்டா அவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறத கேட்டால் நீங்களே சொல்லுவீங்க. 1962 அவர் ட்ரெயினில் போய்கிட்டு இருக்காரு. அப்படியே ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கப்போ ட்ராக்லேருந்து அப்படியே கொஞ்சம் தடம் புரண்டுட்டு ட்ரெயின் போய் ரிவருக்குள்ளே விழுந்துருச்சு. ரிவருக்குள்ளே விழுந்ததில் 17 பேர் இறந்துருக்காங்க. பட் ஆனால் இவரை மட்டும் யாரோ காலரை பிடிச்சி அப்படியே தூக்கிட்டு வந்து மேலே வந்து விட்டாங்க. கை உடஞ்சதோட தப்பிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் இயர்லேயே இவர் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போயிருக்காரு. இவர் போனதுனால என்னன்னு தெரியல, அவன் அந்த ஃப்ளைட்டோட டோர் மால் ஃபங்க்ஷனால் ஃப்ளைட் கிராஷ் ஆயிடுச்சு. கிராஷ் ஆகி என்ன பண்ணுறது தெரியாமல் ஃப்ளைட்லேருந்து இவர் குதிச்சு கீழே வந்து இந்த வைக்கப்புல் போட்டு வச்சுருப்பாங்களே மாட்டுக்கெல்லாம், அது மாதிரி ஒரு பெரிய வைக்கப்புல் போட்டு வச்சுருக்க இடத்துல கரெக்டாக அது மேலே விழுந்து ஒரு அடியும் படாமல் ஃப்ளைட்லேருந்து தப்பிச்சிருக்காரு. அந்த ஃப்ளைட்லேருந்து 19 கேஷுவாலிட்டிஸும் இறந்துட்டாங்க. அடுத்து 1966 இவர் பஸ்ஸில் போயிருக்காரு.
பஸ்ல போய்கிட்டு இருக்கப்போ இந்த பஸ்ஸும் ரிவருக்குள்ள போய் விழுந்து அதுல 4 பேர் இறந்து போயிட்டாங்க. இவர் மட்டும் நீச்சல் அடிச்சு அப்படியே மேல வந்துட்டாரு. அடுத்து 3 வருஷத்துல இவர் கார்ல போய்கிட்டு இருந்திருக்காரு. கார்ல போயிட்டு இருக்கப்போ கொஞ்ச நேரத்துல போய் விட்டாரு மரத்துல. அதுல வந்து இன்ஜின் வெடிக்கிறதுக்கு கரெக்டா ஒரு 10 செகண்டுக்கு முன்னாடி இவர் வெளியே எழுந்திரிச்சு ஓடி வந்திருக்காரு. இன்ஜின் வெடிச்சு கார் வெடிச்சிருச்சு. இவர் அதுல இருந்தே தப்பிச்சிட்டாரு. அடுத்த வருஷமே இன்னொரு தடவை கார்ல போய்கிட்டு இருக்கப்போ கார் திடீர்னு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அவர் தலைமுடியெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. காரை திறந்து அப்படியே வெளியே ஓடி வந்து தலைக்கு வந்தது தலை முடியோட போயிடுச்சுன்ற மாதிரி தலைமுடியோட தலைமுடி எரிஞ்சதோட இவர் வந்து தப்பிச்சு வந்துட்டாரு. ஸோ இதோட முடிஞ்சான்னு பார்த்தா அடுத்து இவர் பஸ்ல போயிருக்காப்புல. அந்த பஸ்ஸும் ஆக்சிடென்ட் ஆகி இவர் கை காலில் சின்ன சின்ன அடியோட தப்பிச்சிட்டாரு. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் 7வது அட்டம்ப்ட்டு இவர் கார்ல போய்கிட்டு இருக்காரு எங்க மலையில. அப்போ ஒரு ட்ரக்கு வந்திருக்கு. ட்ரக்கில் இடிச்சு கார் கீழே விழுந்து இவர் சீட் பெல்ட் போடாதனால கதவு திறந்து இவர் குதிச்சிட்டாரு. படத்துல காமிக்கிற மாதிரி ஒரு மரத்தை தொங்கிக்கிட்டே தன்னோட கார் 90 மீட்டர் அடி பள்ளத்தில் உருண்டு போறத பார்த்துருக்காரு. ஸோ 7 டைம் சாகுற நிலைமைக்கு போயிட்டு தப்பிச்சதுனால இவர் லக்கியஸ்ட் பர்சன்னான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. 2003ல $1.11 மில்லியன் $7 சாவலிருந்து தப்பிச்சு லாட்ரி விழுந்து அந்த லாட்ரியை வச்சு 2 வீடு ஒரு போட்டு வாங்கிட்டு நல்ல மனசு மீதி காசை வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் பிரித்து கொடுத்துருக்காரு. அதனால இவரை top 1 லக்கியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பேசணுன்றது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ஃபர்மேஷனோட நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.